ஹாய், வணக்கம். இன்றைக்கி நம்ம முலாம்பழம் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு நான் ஒரு முலாம்பழம் எடுத்திருக்கேன். அதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டராக கட் பண்ணிக்கோங்க. பார்க்க தான் அது ரொம்ப ரஃப்பாக இருக்குங்க, ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதில் இருக்கிற விதையெல்லாம் நம்ம ஸ்பூன்லேயே இந்த மாதிரி எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாங்க முலாம்பழம் ஜூஸு. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பூன்லேயே ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ விதையெல்லாம் க்ளீனாக எடுத்தாச்சு. இப்போ இதை கட் பண்ணுறதுக்கு நம்ம கத்தியெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்ல. ஸ்பூன்லேயே எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்பூன்லேருந்து கட் பண்ணி எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஜூஸரில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, மிக்ஸி ஜார்லேயே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் எடுத்தாச்சு, மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மேலே இருக்கிற தோலை விட்டு மிச்சம் எல்லாம் ஸ்பூன்லேயே நீங்கள் க்ளீனாக எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். நான் 4 ஐஸ் க்யூப் எடுத்துக்கிறேன். சில பேருக்கு ஐஸ் க்யூப் போட்டால் பிடிக்காது, அப்படி இருக்கிறவங்க சேர்க்க தேவையில்லை, இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் சர்க்கரை, நான் 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். முலாம்பழமே கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும், அதனால 3 ஸ்பூன் போதும். இப்போ நல்லா மிக்ஸியில் 1-2 நிமிஷம் போல் அடித்து எடுத்துக்கலாம். சில பேர் பால் சேர்ப்பாங்க, பால் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. எங்கள் வீட்டில் பால் சேர்த்துனா பிடிக்காது, அதனால் பால் சேர்க்கலை. பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் போல் அடிச்சிருக்கேன், ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.